இந்த உலகத்தில் சில பேர் வந்து இருக்காங்க, என்ன அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் யாராவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த உதவி செய்கிற நபர்களோட மனசையோ அல்லது அவங்களிடம் இருந்து கிடைக்கப்படுகின்ற உதவியையோ வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு இந்த பூமியில வந்து சாதிக்க வந்த நபர், அடுத்தவங்க வந்து நம்மளை தூக்கி விடணும், அது அவங்களுடைய கடமை அப்படின்னு நம்ம குடும்பங்களே வந்து பார்த்துருப்போம். நம்ம அப்பா அம்மா தாத்தா காலத்திலிருந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம இவங்களுக்கு இப்படி உதவி செஞ்சிருப்போம், ஆனா அவங்க வந்து அதுக்கு பதிலாக இப்படி பண்றாங்க அப்படின்னு. அதாவது எப்படின்னா, நம்ம பண்ற உதவி கூட, அந்த எருமை மாடு இருக்குல்ல, எருமை மாட்டுல வந்து மழை பெய்யக்குள்ள இல்ல வெயில் அடிக்கக்குள்ள பனி குளிர் எதுக்குமே வந்து அந்த எரும மாட்டுக்கு வந்து அந்த சொரணை இருக்காது, சூடு சொரணை இருக்காது, அதால ஃபீல் பண்ண முடியாது. அப்படித்தான் சில மனிதர்கள் வந்து, ஒருத்தன் வந்து அவன் தான் தனக்கு ஒண்ணு கிடைக்காட்டி பரவாயில்ல, கூட இருக்கிறவனுக்கு கிடைக்குது அப்படின்னு சந்தோஷப்படுவான். இல்ல ஒருத்தன் வந்து இன்னொருத்தனுக்கு உதவி பண்ணுவான், ஆனா அந்த உதவியை வாங்குறவன் இல்ல இவன் வந்து எனக்காக சந்தோஷப்படுறானே அப்படின்ற ஒரு விடயத்தை கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியாம இருக்கும். அப்படிப்பட்டவங்களை பார்க்கக்குள்ள எனக்கு சரியான கோபம் வரும். ஏன்னா எங்க அப்பா அம்மா நிறைய ஏமாந்துருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு உதவி செஞ்சு. சரி மக்களே, நான் இந்த வீடியோட டாபிக்குள்ள போகும்போது உங்க தயவு செய்து ராணுவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ராணுவ அவர்கள் பண்ண விடியும், நான் நொந்து போயிட்டேன் சரியா. ஏன்னா ஓகே நான் வாரேன், ஒன்னு ராணுவ அவர்கள் முத்துக்குமரன் அவர்களுக்கு பண்ண துரோகம், ரெண்டாவது கண்ணீரே வேற இல்ல, எங்க கண்ணீரே காணோம், கேவலமா இருக்குல்ல, இதை விட அது கேவலமா இருந்துச்சு. சௌந்தர்யாவோட போலி நாடகம் சரிங்களா, பி ஆர் சௌந்தர்யாவோட போலி நாடகம். அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த மனசு. சி அவங்க யாரு, ரியா. இந்த ரியா கிட்ட காசு இல்ல, அவங்க அப்பா கிட்ட காசு இல்ல, தாத்தா பாட்டா சேர்த்து வச்ச காசு இல்ல. இருந்திருந்தா ஒருவேளை அண்ணம்மாவும் சௌந்தர்யா போல ஜாக்லினை போல கொஞ்சம் பிஆர் வச்சு போட்டு அதிகார பலத்தோட வந்திருந்தாங்கன்னா இன்னும் பல நாள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா ஜாக்லினை விட ரியா அவ்வளோ பரவாயில்ல தான். அப்ப அவங்க போவைக்குள்ள அந்த மனசார அந்த நொந்து போய் சொன்னாங்கல்ல, அப்ப முத்துக்குமரன் அவர்கள் அவர் அந்த பொண்ணோட அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு மெடல், அவருக்கு கிடைச்ச அந்த மெடல் அவருக்கு பிக் பாஸ்ல அவர் அச்சீவ் பண்ணதை வந்து அந்த ரியா அவர்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. முத்துக்குமரன் அவர்கள் இவ்வளத்துக்கும் ரியா அவர்கள் முத்துக்குமரனை பத்தி நெகட்டிவிட்டியா தான் வந்ததுல இருந்து சொல்லி கொண்டிருக்காங்க சரியா. ஆனா அதுதான் முத்துக்குமரன், அவர் எதையும் மனசுல வச்சிருக்க மாட்டாரு, அதை பத்தி ஒரு பார்வை ஒண்ணு. அதுக்கு முத்து பண்ணதுக்கு அவங்க இனி அதாவது அந்த அதையாவது ரியாவது புரிஞ்சுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, இந்த மூன்று விடயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம், ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ராணுவ அவர்கள், ராணுவ வந்து கண்டிப்பா வெற்றியாளராக வர தகுதி இல்லாத நபர். முத்துக்குமரனுக்கு இருக்கிற எந்த திறமையும் ராணுவுக்கு இல்ல. நான் ராணுவோட பேரை சொல்ல காரணம் என்னன்னா, இந்த ஆர் ஃபேக்டர் சில கோஸ்டி தெரியுது. இந்த வாட்டி ஆர் ஃபேக்டர் வந்து டாப் 3 கூட வர சான்ஸே இல்லை, ஏன்னா தகுதியே இல்லை. ஒரு ஆர் வந்து வெளியில போயிட்டாங்க, ராயன் எல்லாம் வர சான்ஸே இல்லை, வரவும் முடியாது. அடுத்தது இந்த ராணுவ எந்த திறமையுமே எனக்கு தெரிஞ்சு இல்ல சரியா. உனக்கு இந்த வீக் கூட நடந்தது கூட ஒருத்தங்க சொன்னது கூட உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா, சிம்பிளா மக்கள் செல்வன் வந்து இவரை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு, இவரும் ஒரு ஃபேக் தான் அப்படின்னு. எப்படின்னா இவர் வந்து சொல்றாரு, எனக்கு தோணுது சார், எனக்கு தோணுது சார், என்ன ஒத்துக்குறாங்க சார், எனக்கு இதோ ஒத்துக்குறாங்க போல இருக்குன்னு. அப்ப யாரு யார் ஒதுக்குறாங்க சொல்லுப்பா, நீ ஹேட் ஆயிருக்க, உனக்கு இதயத்துல குத்தி இருக்கு சொல்லுப்பா, யாரு ஹேட் பண்ணிருக்காங்க சார், தோணுது சார், சார் தோணுது சார் தான் சொல்லுப்பா சொல்லுப்பா. கோபத்துலதான் எனக்கு இப்படி வருது மக்களே. ஓகே அப்படின்னைக்குள்ள அவர் வந்து உடனே பாய்ஸ பாக்குறாரு, பார்த்துட்டு முத்துக்குமரன்ற பேர் வாயில வருது. அங்க சத்தானி அங்க வந்துச்சு உன்னோட உண்மையான இது. ஏண்டா நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு முத்துக்குமரன் கூட இருந்து மோட்டிவேட் பண்ணது முத்துக்குமரன்.
இப்போ இவருக்கு சாட்டர்டே கிளாஸ் கிடைக்க கூட அந்த கிளாஸ் வந்து முத்துக்கு போக வேண்டிய கிளாஸ் ஆனா எந்த விதமான ஈகோவும் இல்லாம வன்மமும் இல்லாம ஃபர்ஸ்ட் அதை சந்தோஷமா ரசிச்சு கிளப் பண்ணி தோல்ல தட்டினது முத்துக்குமரன். அந்த முத்துக்குமரனோட பேர் உங்களுக்கு எப்படியா சொல்ல ஞாபகம் வந்துச்சு? சில பேர் கொடுக்குற கவுண்டர் அட்டாக் ஹேட் ஆகுது அப்படின்னு முத்துவோட பேரை சொல்றீங்களே ராணவ், அப்பவே நீங்க ஃபேக்னு புரிஞ்சுட்டு. உங்களை ஹேட் ஆக்குனது சௌந்தர்யான்னு வெளியில இருக்க எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருக்குமே சௌந்தர்யா உங்களை நாமினேட் பண்ணிக்கலையும் சரி, அந்த பிராங்க்ல அவங்க பேசின வார்த்தைகளும் சரி, அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க நான் பிராங்குக்காக பண்ணல, நான் பர்சனலா தான் அவனை அட்டாக் பண்ணேன் அப்படின்னு ரஞ்சித்திட்ட சொல்லுவாங்க. அப்ப அது வந்து வெளியில இருக்க எல்லா மக்களுக்கும் அந்த மனசுல இருக்குது. இந்த வீக் வந்து உங்களை அதிகமா அட்டாக் பண்ணது யாருன்னா சௌந்தர்யான்னு. ஏன் அவங்களுக்கு வந்து சௌந்தர்யோட பேர் உங்களுக்கு சொல்ல தோணல? பொண்ணா இருக்காங்க அப்படின்னா, இல்ல வெளியில பிஆர் சப்போர்ட் இருக்கு பணக்காரி அப்படின்னா? சரியா மக்களே, சிம்பிளா பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணணும்னா தகுதி வேணும். இந்த வீக் ஒரு நாலு நாளுக்கு முதல் நடந்த விடயத்தை கூட மைண்ட்ல ஞாபகம் இல்லைன்னு சொல்ற ஒரால அந்த டாப் த்ரீக்குள்ள கூட கொண்டு போக முடியாது. சோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இந்த நபர் ஒரு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் பண்ணுவாங்கல்ல, அதுதான் என்ன நீங்க அது எனக்கு ஹேட் ஆச்சு மக்களை. அவர் முத்துவோட பேர் சொன்ன எனக்கு ரொம்ப ஹேட் ஆச்சு சரிங்களா. அவ்வளவு தூரம் மக்கள் வந்து சௌந்தர்யா அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு குரலை கொடுக்குறாங்க. இந்த ஆள் வந்து பாய்ஸ் டீமை பாக்குது, பார்த்துட்டு முத்துவோட பேரை சொல்லுது. இப்படிதானா நீங்க உங்களை வெளிச்சம் போடுறீங்க? ஆனா மக்கள் செல்வன் உங்களை வெளிச்சம் போட்டு காமிச்சார் பாத்தியா? அங்க நிக்கிறார் மக்கள் செல்வன். முத்துக்குமரன் அவர்கள் அதான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்லுவாங்க, கண்ணா நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காதுன்னு. சரியா, எனக்கு முத்து ரொம்ப திறமையான நபர், ஆனா அவ்வளோ அப்படிப்பட்ட பாகுபாலியே கூட இருந்தவன் தான் முதுகுல குத்துனது, அதான் எனக்கு பயமா கிடக்கு சரிங்களா. ஆனா முத்துவோட நல்ல விடயங்கள், அவர் செய்த நல்ல சிந்தனைகள் அவரை சீல்டா இருந்து பாதுகாக்கும். ஓகே, இது ஒரு விடயம். நான் கோபத்துல வந்து நான் மனசார பேசுறேன், ரொம்ப ஹர்ட் ஆச்சு ராணா நீங்க அப்படி பண்ணது. ஏன்னா நிஜ லைஃப்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், வாழ்க்கையில இப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு மட்டும் வாழ்க்கை இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க சைன் பண்ணணும்னா நீங்க அடுத்தவனை கம்முன்னு இருந்து இருன்னு சொல்லி போட்டு நீங்க சைன் பண்ணக்கூடாது. அவன் திறமையை விட உங்களோட திறமையை போடணும் சரியா. ரஜினிகாந்த் வரைக்குள்ள ரஜினிகாந்த யாருக்குமே தெரியாது. அப்ப ஸ்ரீதேவி கமலஹாசன் தான் டாப்ல இருந்தாங்க. மூணு பேரும் ஒரு படம் நடிக்கிறாங்க, அந்த படம் முடிஞ்சு வெளியில வரைக்கும் கமலஹாசனோ ஸ்ரீதேவியோட பேரோ மக்களோட மைண்ட்ல எல்லாம் ரஜினி அந்த பரட்டதான் இருக்கு, ஞாபகத்தில் இருக்கு, அதான் திறமைன்றது. சரி, அதான் அந்த டாபிக் விடுங்க மக்களே, சிஎன் இருந்துச்சு. சரி, அடுத்தது வந்து இந்த போலி நாடகம். பி ஆர் சௌந்தர்யாவோட அந்த அம்மா பல பேர் அளவைப்பாங்களாம், ரூல்ஸை மதிக்க மாட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த பணக்கார திமிர். ஏன்னா இப்படி பணக்கார அந்த சுனிதா சொன்னாங்கல்ல, அவங்க ஸ்பாயில் பிராட்னு, அப்ப அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது, யாருமே வந்து ஒரு சின்ன வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. இப்ப மக்கள் செல்வன் கேட்டோன்னா அந்த அம்மா அழுகுது. இந்த அம்மா அள வைப்பாங்களாம், அடுத்தவங்க மனசை நோகடிப்பாங்களாம். இந்த அம்மா பண்றது பிள்ளையன்னு சொன்னா இப்படி ஒரு போலி நாடகமா? அதுவும் அதுவும் வடிவேல சார் இந்த அம்மாவோட அழக அழுவாரு. ஏன் இந்த கேவலமான நாடகம்? இந்த ராணவ பத்தி பேசினதால எனக்கு இந்த இதே வந்து இல்லாம போச்சு மக்களே. எத்தனை போலிகள்ட்ட இருக்கீங்க, பேசாம இப்பயே முத்துட கையில டைட்டில குடுத்து போட்டு ஷோ முடிச்சு விடுங்கடா. சோ மக்களே, நீங்க வந்து இந்த போலி அழுகை சௌந்தர்யாட அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் பண்ண ஒரு விடயம் யாருக்கு, ரியாக்கு. முத்துவோட சிறப்பு என்ன தெரியுமா? நண்பனா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி, அவர் ஷோவா ஷோ கேம கேமா பாக்குறாரு, அது எல்லாத்தையும் விட மனுஷனை மனுஷனா மதிக்கிறாரு. அது வந்து முத்துவத்தை விட வேற யாருக்கிட்டையும் இல்ல இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள்ல சரியா. அதனாலதான் முத்து முத்தா ஜொலிக்கிறாரு. அவர் டைமண்டு, அவர் முத்துக்குமரன் என்றபடியே நான் முத்த உதாரணத்துக்கு சொல்றேன், மற்றும்படி அவர் வைரம் சரியா. ஓகே சரி, அவர் வந்து ரியாக்கு கொடுத்த அந்த மரியாதை இருக்கு பாருங்க, சபாஷ் முத்து. முத்துக்கிட்ட மட்டும்தான் அந்த டைட்டில், அந்த டைட்டில் கையில வந்து உட்கார்றதுக்கு ஒரு தகுதியான அத்தனை விடயங்களும் ஒரே ஒரு நபர் இருக்குன்னா முத்துக்குமரன். அதுக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கிற எபிசோடே உதாரணம் சரியா. ஓகே சரி மக்களே, நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. தயவு செய்து இந்த ராணவ பத்தி ஒரு சொல்லுங்க மக்களே. ஒருவேளை நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, முடிஞ்சா நான் மாத்திக்கிறேன் சரிங்களா. கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.